ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளை எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க உங்களோட பேர் ஜெண்டரு கம்யூனிட்டி அட்ரஸ்ஸு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் சிங்கிள் பேஜ் தான் ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அதில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் தான் ஓகேவா அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் ஓகேங்களா ரெண்டு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் பேசிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ரெகுலராக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அதுக்கு வந்து ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதே மாதிரி உங்ககிட்ட ட்ரைவிங்கன்றதுனால லைசன்ஸ் வந்து இருக்கணும் லைட் மோட்டர் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிசிக்கல் தரணும் சைக்கிளிங்கோ வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து சேல்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதே ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் சேலரி உங்களுக்கு அதான் இப்போ குட் ஃபிசிக்கலும் அப்புறம் வந்து சைக்கிளும் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் முப்பது வயது தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போ ரெக்யூர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்தவரையில் யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஹேண்டிகேப்புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பேக்வேர்டு முஸ்லீமு அப்புறம் வந்து பிசிக்கு அப்புறம் எம்பிசிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம்ப் டிரைவர் ஒரே வேக்கன்சி இல்லையா அவங்க வந்து எம்பிசியை சேர்ந்தவங்க மட்டுந்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹேண்டிகாஃபு அந்த ஃபார்ச்சுவல் டிப்புன்னு இருக்குது இல்லையா அது யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்டிங்கில் வந்து போட முடியுன்றதுனால காம்படிஷன் கம்மியாக இருக்கும் அதனால் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது பார்ஷியல் டீப் கேட்டகரியில் வரவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி தி செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் கமிஷன் ஃபோர்த் ஃப்ளோர் டிஸ்க் சிட்கோ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்